ஹாய் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் பொங்கல் மஞ்சள் உங்கள்கிட்ட பாக்கி இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம நச்சுன்னு நாலு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆல்ரெடி நான் பொங்கல் மஞ்சள் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருவப்பிலையும் புதினாவும் எடுத்து இலைகளை ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் புதினாவில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக இது வந்து தோலுக்கு நம்ம எப்படி இதை பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் இதோட புதினாவோட சாரை எடுத்து நம்ம கண்ணுங்கீழே அப்ளை பண்ணி வச்சே நமக்கு கருவலையே சரியாயிடும் புதினா சாரை எடுத்து நம்ம ஃபேஸ் பேக்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முகத்தில் அப்ளை பண்ணி வரைச்சேன் நம்ம தோல் முதிர்ச்சியதை தடுத்து நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே எங்காக வச்சுக்கோ அதையாட்டும் நம்ம ஸ்கின்னை நல்லா பளிச்சனும் செய்யும் கருப்பிலையே ஃபேஸுக்கு எப்படி பயன்படுத்தலாங்கிறத சொல்கிறேன் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை சாரை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரைச்சே நமக்கு டார்க் ஸ்பாட்ஸ் கரும்புலிகள் இருந்ததுன்னா சரியாகும் இப்போ ஒரு மஞ்சளில் தோல் சீவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் தெரிவி எடுத்துக்கிறேன் இப்போ இதே மிக்சி ஜாரில் போட்டுன்னு மறைக்கலாம் இது கூட ரெண்டு மஞ்சள் துண்டியும் நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் திருவின மஞ்சள் அப்படியே வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக நான் தக்காளியும் நான் போட்டுக்கிறேன் தக்காளியும் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் ஆகும் ஸோ வாஷ் பண்ணி வச்ச புதினா கருவிப்பிடி இதில் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் ஸோ கொஞ்சமாக இருக்கிறதால நமக்கு சரியாக ரொம்ப அறப்படலை கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து வடிகட்டி எடுத்துப்போம் ஸோ நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ க்ளோ கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீக்கெண்டில் நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக நான் தேன் விட்டுக்கிறேன் கொஞ்சம் லெமனையும் புழிஞ்சுக்கலாம் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் வந்து டேப்லெட்டோட கவர் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் லெமனும் ஹனியும் இந்த டம்ளரை விட்டோம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்ட்ரிப்பில் எடுத்து விட்டுக்கலாம் இதெல்லாம் ஃபில்லப் அப்புறமா இதை தூக்கி நம்ம ஃப்ரீசரில் வச்சினோம் நம்ம எப்போ ஃபேஸ் பேக் போடுறோமோ அப்போ கொஞ்சமாக கள்ளமாக எடுத்து இந்த டேப்லெட் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் ஃபேஸ் நல்லா க்ரோ கிடைக்கும் ஸோ நமக்கு வீட்லேயே நம்ம தயாரித்து செய்கிறதுனால நமக்கு ஸ்கின்ல அலர்ஜி எதுவுமே ஏற்படாது நம்ம கடையிலையும் காசு கொடுத்து நம்ம க்ரீம் எல்லாம் எதுவுமே வாங்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் அரைச்ச விழுதை வேஸ்ட் பண்ணாமல் கை நகத்தில் வந்து நம்ம மருதாணி மாதிரி பூசி வச்சுனோனா நகத்தில் இருக்கிற சொத்தை எல்லாம் சரியாகும் நகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேறி நமக்கு நகமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த டிப் வந்து எல்லோருமே ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது ஒரு மஞ்சளை வந்து தோல் சீவி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தலாம் ஒரு சின்ன துண்டாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து ஒரு மஞ்சள் கயிறில் கோத்துட்டு இதை வந்து நான் இப்போ ஒரு செயினில் தான் நல்லா கட்டி எடுத்துக்க போகிறேன் ஸோ நம்ம போட்டுக்கிற வைரம் தங்க பெண்டை விட இது வந்து அவ்வளோ நல்லது ஸோ இந்த செயினில் கட்டிவிட்டு இதை வந்து நம்ம வெளியில் டாலர் மாரி போட்டுக்காமல் நம்ம உள்ளுக்குள்ளே போட்டுனோன்னா நம்ம குளிக்கிறச்சு அந்த மஞ்சள் தண்ணியை நம்ம உடம்புல பட்டால் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் துருவின மஞ்செல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதை வந்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு இதை நல்லா வந்து நம்ம முடிஞ்சு விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட நூல் இருந்ததுன்னா அதை நல்லா கட்டி விட்டுக்கோங்க எங்கிட்ட நூல் இல்லாததுனால நான் இதை கையால் நல்லா திரிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு அகல் விளக்கில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு இந்த மஞ்ச மூட்டி அதில் வச்சு நம்ம ஏற்றி விட்டு இதை வந்து துளசி மாற்றத்துக்கிட்ட வைக்கலாம் வீட்டில் உங்களுக்கு எங்கே கொசு இருக்கோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா கொசு கண்டிப்பாக வராது உங்கள்கிட்ட விளக்கென இருந்துதுன்னா அதை இந்த அகல் விளக்கில் விட்டு ஏற்றுங்க ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்